Good morning, girls. Today's class, we are going to see about the book back exercise of first lesson unit prose. Take your book, take page number 6. Today, we are going to discuss about two topics synonyms and antonyms. Another one is homophones and why it is called as confusable homophones. While I am taking this class, all should have your textbook in your hand so that you can follow and write it in the textbook easily write it with your pencil first of all you should know one thing there are so many synonyms and antonyms are there but we are going to write according to our standard that alone we are going to see today read the following words taken from the story give two synonyms and one antonyms for each of these words, use a dictionary if required. The first one is cautious, disapprove, brisk, engaging, humble, eager, resistance, persuade, scarce, nobility. Ten words are given here. So for this ten word, you should write two synonyms and one antonyms. You should write the meaning as well as antonyms. Antonyms. ஓகேயா அந்த வேர்டுக்கான மீனிங் ரெண்டு மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எதிர்ச்சொல் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ காஷியஸ் அப்படின்றடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக ஸோ அதனுடைய சினனம்ஸ் என்னம்மா கொடுக்கலாம் அப்படின்னா அலர்ட் கேர்ஃபுல் அதனுடைய அண்டனம்ஸ் கேர்லெஸ் அடுத்தது பாருங்கள் டிஸ்அப்ரூவ் டிஸ்அப்ரூவ் அப்படின்னா வேண்டாம் ஒத்துக்காமல் இருக்கிறது சினனம் வேர்ட் இஸ் டினை ரெஃப்யூஸ் ஆண்டனம் இஸ் அக்செப்ட் நெக்ஸ்ட் ஒன் பிரிஸ்க் பிரிஸ்குனா சுறுசுறுப்பாக இருக்கிறது தைரியமாக இருக்கிறது so சினனம்ஸ் என்ன sollana active, fast antonym slow next one engaging making yourself tight in doing some work ஒர்க் ஏதாச்சும் ஒன்று என்டர்டெய்னிங்காக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஸோ the சிரணம் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கேப்டிவேட்டிங் ஆன்டனம் போரிங் ரிப்பீட்டடாக சம்திங் கிவன் அகென் அண்ட் அகென் யூ இல் பி போர் ஸோ அதை தான் போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் ஹம்பிள் அப்படின்னா அமைதியாக பணிவாக பொறுமையாக இருக்கிறது த சினனம் வேர்டு சிம்பிள் பொலைட் த ஆண்டனம் இஸ் ரூட் ரொம்ப ரஃப்பாக நடந்துக்கிறது ரொம்ப அல்ட்ரது அப்படின்றது ஈக அப்படின்னா ஆர்வம் ஆசையாக ஸோ சினனம் வேர்டு இஸ் ஆன்ஷியஸ் கீன் த Antenum word is இன்டிஃப்ரெண்ட் ஸோ so, anxious அப்படின்னா தெரியும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது கீன் யோர் கீன் interested டு நோட் சம்திங் indifferent அப்படின்னா வந்தாவா வராட்டிப்போ அப்படின்னு சொல்கிறது ஏனோ தானோ resistance தடை செய்வது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ word is battle fight ஃபைட் opposite ஆப்போசிட் is அசிஸ்டன்ஸ் பர்ஸ்வேட் அப்படின்னா கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தூண்டுறது த சிறனம் இஸ் அட்வைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்போசிட் ஆஃப் திஸ் வேர்ட் இஸ் டிஸ்கரேஜ் தடை செய்கிறது செய்யாத அப்படின்றது ஸ்கேஸ் அப்படின்னா பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறது லிமிட்டட் ரேர் சினனம் வேர்ட் த ஆண்டனம் வேர்ட் ஆஃப் திஸ் இஸ் அபேண்டன் நிறைய இருக்குது ஓகேயா நொபிலிட்டி அப்படின்னா பெருந்தன்மையாக நடந்துக்கிறது த சினம் இஸ் டிக்னிட்டி ஜெனராசிட்டி அதுக்கு ஆப்போசிட்டாக கேவலமாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் டிஸ் டிஸ்ஆனா ஓகே தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் சிரனம்ஸ் அண்ட் ஆண்டனம்ஸ் டு பி ஆர் கோயிங் டு சி த ஹோமோஃபோன்ஸ் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள்ஸ் ஹோமோஃபோன்ஸ்னால் நீங்கள் போன தடவையே படிச்சிருப்பீங்க ஹோமோஃபோன்ஸ்னால் எப்படி இருக்கும் அந்த வேர்டு எப்படி இருக்கும் ஹவ் யூ கேன் ஐடென்டிஃபை இட் இஸ் ஆஸ் அ ஹோமோஃபோன்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன் தட் ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் சவுண்ட் அ லைக் பட் ஆர் டிஃப்ரெண்ட் இன் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங்

Confusables. Confusables are words that are commonly confused with one another in meaning or usage because of slight similarities in spelling, pronunciation, or meaning. Example: moment, movement; accept, expect; human, human; discover, invent. ஸோ இது எல்லா ப்ரொனவுசேஷனும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தான் ஸ்லைட்டாக வேரியேஷன் தெரியும் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸில் என்ன மாதிரியான வேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணலாம் இது இந்த மீனிங் கூறிய வேர்டு இந்த இடத்துல இதை போட்டால் தான் ஆப்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும் பட் நம்ம ஒரு நம்ம காது வழியாக கேட்கும் போது எப்படி இருக்குன்னா ப்ரொனன்சியேஷன் ஒன்றா தானே இருக்குது அப்போ ஒரே வேர்டாக தான் இருக்கும் ஹேர் ஹேர் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட்

ஃபர்ஸ்ட் சிக்ஸுக்கு நான் எப்படி ஃப்ரேம் பண்ணுன்றதை சொல்லிடுறேன் மீனிங்கும் சொல்லிடுறேன் இந்த நெக்ஸ்ட்டு சிக்ஸ் வேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எனக்கு என்ன பண்ணியிருக்கணும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி இதை வந்து எனக்கு ஒர்க்காக சென்ட் பண்ணியிருக்கணும் இஸ் இட் க்ளியர் கேர்ள்ஸ் ஹியர் ஆர் டுவெல் டுவெல் கன்ஃபியூசபிள் ஹோமோஃபோன்ஸ் ஆர் கிவன் ஐ வில் யூ த மீனிங் ஃபார் தட் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எமிக்ரேட் இஎம்ஐஜிஆர்ஏடிஇ எமிகிரேட் இமிகிரேட் ஐஎம்எம்ஐஜிஆர்ஏடிஇ ஃபர்ஸ்ட் ஒன் எமிகிரேட் அப்படின்னாக்கா தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு குடியேறுவது ஓகேயா மை ஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் டு எமிக்ரேட் ஃப்ரம் இந்தியா டு யூகே என் ஃப்ரெண்டு வந்து இந்தியாவிலேருந்து யூகேக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் குடியேற போகிறான் அப்படின்றது தான் எமிக்ரேட் த ஃபஸ்ட் வேர்டு த செகண்ட் ஒன் இமிகிரேட் ஐஎம்எம்ஐஜிஆர்ஏடிடிஇன்றது பார்த்தீங்களா அதுக்கு வந்து மற்றொரு நாட்டுக்கு போக ஆர்வமாக இருக்கிறது ஹீ வாண்ட்ஸ் டு இமிகிரேட் டு ஆஸ்திரேலியா அவனுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது இ வான்ட் டு இமிகிரேட் டு ஆஸ்திரேலியானா அவன் போகணும்னு நினைக்கிறான் அப்படின்றது தான் நான் போ போகலை பட் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ தட் இஸ் அந்த இடத்துல வந்து வேர்டு வந்து இமிகிரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு தான் சென்னு சொன்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள் இ வான்ஸ் டு இமிகிரேட் டு ஆஸ்திரேலியா புரியுதாம்மா த நெக்ஸ்ட் ஒன் பிசைட் பிசைட்ஸ் த ஃபஸ்ட் ஒன் பிசைட் பிஇஎஸ்ஐடி பிசைட்னா அருகில் பக்கத்தில் ஐ வாஸ் சிட்டிங் பிசைட் மை ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டோட பக்கத்தில் நான் போய் உக்காந்துருந்தேன் அதுதான் பிசைடு பிசைட்ஸ் பிஇஎஸ்ஐடிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே என்ன சொல்லலாம்னா மேலும் இன் அடிஷன் அப்படின்றது அர்த்தம் பிசைட்ஸ் அ கார் ஷீ ஹாஸ் அ ஸ்கூட்டர் அவகிட்ட கார் இருக்குது ஆனாலும் ஸ்கூட்டரும் வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறது த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜுடிஷியல் ஜுடிஷியல் அப்படின்னா நீதித்துறை சம்மந்தப்பட்டது நீதிமன்றம் சார்ந்தது The Minister is facing a Judicial என்கொயரி அவர் வந்து ஒரு என்கொயரிக்கு நீதிமன்றத்தில் அவர் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜுடிஷியஸ் ஜேயுடிஐசிஐ ஓயுஎஸ் ஜுடிஷியஸ் சிறப்பான எஜுகேஷன் சுட் பி அ ஜுடிஷியஸ் மிக்சர் ஆஃப் ஸ்கில் அண்ட் நாலேஜ் அப்படின் சொல்லலாம் கல்வியானது திறன் மற்றும் அறிவுடைய சிறப்பான கலவையாக இருக்கணும்

கான்ஷியஸ் அப்படின்னா உணர்வுள்ள இஸ் கான்ஷியஸ் ஆஃப் த மிஸ்டேக் ஹி கமிட்டட் ஸோ அவன் என்ன செஞ்சான் அவன் என்ன தவறு செஞ்சான் அப்படின்றத அவன் உணர்ந்துட்டான் உணர்வு உணர்ந்து உணர்ந்து உள்ளான் அப்படின்றதுக்கு தான் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது ஸோ ச ரெஸ்ட் ஆஃப் த நதர் சிக்ஸ் வேர்ட்ஸ் இஸ் கிவன் தே ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபிரேம் த சென்டென்ஸ் அண்ட் சென்ட் இட் டு மீ as a ஹ just i'll give ஹோம் ஒர்க் ஜஸ்ட் alone இல் கிவ் யூ த மீனிங் அலோம் ஸோ சி நெக்ஸ்ட் பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் ரொம்ப கடினமாக வேலை செய்கிற அப்படின்றத சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் எமினன்ட் எமினன்ட்னா ரொம்ப மேற்பட்ட சிறந்த அப்படின்னு சொல்லக்கூடியது இமினன்ட் ஐஎம்எம்ஐஎன்இஎன்டி இமினன்ட் அப்படின்னா உடனடியாக உடனடியாக செய்யணும் அதை அப்படின்னு சொல்கிறது உடனடியாக நடந்ததை ஒரு விஷயத்தை நம்ம வந்து எமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம் எலெக்ட் எலெக்ட்னாக்கா தடை செய்யப்பட்ட இல்லை தடுக்கப்பட்ட எலெக்ட் இஎல்ஐசிஐடி அப்படின்னா அதாவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து கொண்டு வர்றது ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வர்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து திருடர்கள்ட்ட வந்து போலீஸ் வந்து வாயிலேருந்து கிரிமினல்ஸ்லேருந்து உண்மையை வர வைக்கிறது தானாக வர வைப்பாங்க அது என்ன கொஷின்ஸ் கேட்டு எப்படி வர வைப்பாங்கன்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வெளிக்கொணர வைக்கிறது தான் எலெக்ட் அப்படின்னு சொல்கிறது ப்ரிஸ்க்ரைப்டு அப்படின்னாக்கா பரிந்துரை செய்யப்படுறது ப்ரிஸ்கிரைப்ட் அப்படின்னா பரிந்துரை செய்யப்படுறது ப்ரஸ்கிரைப் பிஆர்ஓ எஸ்சிஆர்ஐபிடி அப்படின்னாக்கா தேசத்தின் நின்று துரத்து அதாவது இது வேண்டாம் அப்படின்னு இந்த நம் நாட்டிற்கு இது தேவையில்லை அப்படின்னு துரத்தக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் அப்படின்னு சொல்கிறோம் அஃபெக்ட் பாதிப்பு உண்டாக்கக்கூடிய பாதித்த ஓகேயா எஃபெக்ட் இஎஃப்எஃப்இசிடி எஃபெக்ட் அப்படின்னா விளைவு இதனுடைய விளைவை விளைவு அப்படின்றது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை தான் நம்ம விளைவு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஆரல் 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 ஓரல் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரல் ஏயு ஆர்ஏஎல்னால் கேட்டு கவனித்தல் கேட்டு நடந்து செய்யக்கூடியது ஓரல் அப்படின்னா வாய் வழியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து ஓரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பான் அப்படின்னா பிறப்பு பேர்த் அப்படின்னு சொல்லலாம் போன் பிஓஆர் எனி போன் அப்படின்னா எடுத்து செல்லக்கூடிய அதாவது இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் கொரோனா வைரஸ் கேன் ஈஸ்லி போன் அதாவது இது ஈஸியாக பரவக்கூடியது பரவும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் போன் அப்படின்றது கொரோனா வைரஸ் கேன் ஈஸ்லி போன் ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட் தட் இஸ் செகண்ட் ரோம லெட்டர் இன் த பிளாங்க்ஸ் வித் த சூட்டபிள் ஹோமோஃபோன்ஸ் ஆர் கன்ஃபியூசபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கே வந்து ஒரு ஃபோர்டீன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோர்டீன் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் வேலட் வேலட் அப்படின்னா பர்ஸ் ஒரு சின்ன சுருக்குப்பாய் மாதிரி இருக்கக்கூடியதை வந்து வாலெட் டபிள்யூஏஎல்எல்இடிக்கு நம்ம சொல்கிறோம் வேலட் அப்படின்னாக்கா இட்ஸ் அ பர்சனல் அசிஸ்டன்ஸ் விஏஎல்இடி அப்படின்ற வேர்டை நீங்கள் அங்கே எழுதணும் விஏஎல்இடி வேலட் ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்சேஷன் வாலெட் ஓகேயா ஸோ விஏஎல்இடிக்கு பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் அசிஸ்டன்ஸ் அதாவது நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் டு எனி ஹோட்டல் ஆர் மால்ஸ் தேர் வில் பி சம் பர்சன் அப்பாயிண்டட் நீங்கள் போய் நின்னதுமே அவங்க வந்து கீயை கொடுங்க நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு வந்து தரோம் நீங்கள் முடிச்சுட்டு வந்ததும் நீங்கள் உங்களுடைய டோக்கன் கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்பி அவங்களே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அதுக்கு தான் வந்து வாலெட் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது ஸோ ஒரு வாலெட் வந்து பர்ஸ் ஸ்மால் பர்ஸ் உருக்கு பை மாதிரி வச்சுருக்கிறதுக்கு வாலெட் அப்படின்னு சொல்லுவோம் விஏஎல்இடிக்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது பாருங்கள் ஃபேரி எஃப்ஏஐஆர்வி எஃப்ஏஐஆர் ஃபேரி அப்படின்னா குட்டி தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்க அதுக்கு என்ன இன்னொன்று வேர்டு சொல்லலாம் ஃபேரி எஃப்ஐஇஆர் ஒய் ஃபேரி அப்படின்னா ஃபயர் ரெட் கலர் அப்படின்றது அப்படி நெருப்பு மாதிரி ரெட் கலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு தான் ஃபேரி அப்படின்றது அடுத்தது பாரு மெடல் மெடல்னால் உனக்கு தெரியும் பதக்கம் ஓகேயா மெடல்னால் பதக்கம் மெடல் அப்படின்றது இன்னொரு வேர்டு எம்இடிடிஎல்இ அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் மெடல் வித் மீ அப்படின்னா என்னோட நீ போட்டி போடாத ஓகேயா அதுக்கு தான் இன்வால்வ் ஆகாத அப்படின்றது தான் எம்இடிடிஎல்இன்றதுக்கு அர்த்தம் அடுத்தது பாரு வெயிட் டபிள்யூஏஐடி வெயிட் அப்படின்னா காத்திரு அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும் வெயிட் டபிள்யூஇஐஜிஎஸ்டி எடை ஹவு மெனி ஹவு மெனி கேஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த வெயிட் டபுள்யூஇஐஜிஎஸ்டி அடுத்தது யோக் யோக் அப்படின்றது வயலில் வந்து ஆடை வந்து கட்டி வச்சுட்டு உழுவாங்க வயலுக்கு அப்போ வந்து நடுவில் அந்த ஒரு கட்டை இருக்கும் அந்த கட்டைக்கு பேர் தான் யோக் அப்படின்றது யோக் அப்படின்றது ஒய்ஓஎல்கே இது வந்து மஞ்சக்கரு முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சக்கருவை வந்து யோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் க்ரோன் அப்படின்னா வளர்ந்த ஓகேயா வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இதை வந்து குரோன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று க்ரோன் ஜிஆர்ஓஏஎன் ஏஎன் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா முணுவுறது இல்லை அடிப்பட்டு வழியால் முனைவுறது அப்படின்னு சொல்லக்கூடியது க்ரௌனிங் அப்படின்னு வழி தாங்க முடியாமல் முனைவிட்டே இருப்பாங்களே அதை கூட குரோனிங் அப்படின்னு சொல்கிறது ஸோ க்ரோன் ஜிஆர்ஓஏஎன் நெக்ஸ்ட் ஒன் ஏர்ன் இஏஆர்என் ஏர்ன்னா சம்பாதிக்கிறது அதை ஏர்ன் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பாரு ஒய்இஏஆர்என் அப்படின்னாக்கா ஐ ஏர்ன் டு இட் அப்படின்னா நான் அதை எப்படியாச்சும் நான் அடைஞ்சாவணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஏர்ன் ஒய்இஏஆர்என் ஹவ் ஐ வாண்ட் டு ஹவுஹ் ஐ வாண்ட் டு சி தட் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஹோட் ஹெச்ஓஏஆர்டி ஹோட் அப்படின்னா குவியல் இங்கே என்ன குவியலுக்கு இதை சொல்லலாம் அப்படின்னா ஹோடு ஹெச்ஓஏஆர்டி என்னத்துக்கு சொல்லலாம் பணக்குவியல் அதுக்கு வந்து நம்ம ஹோட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் இன்னொரு வேர்டு ஹெச்ஓஆர்டிஇ ஹோட் அதுவும் அதான் என்ன அப்படின்னா இங்கே வந்து அர்த்தம் மாறுது என்ன அப்படின்னா மனுஷங்க வந்து கூட்டங்கூட்டமாக இருக்கிறதுக்கு ஹோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹெச்ஓஆர்டிஇக்கு மனுஷங்க வந்து கூட்டங்கூட்டமாக இருக்கிறதுக்கு ஃபோட் அப்படின்னு சொல்லுவோம் டெசர்ட் டிஇஎஸ்இஆஆர்டி டெசர்ட்னா பாலைவனம் ஓகேயா அடுத்தது இங்கே பாருங்கள் டிஇஎஸ்எஸ்இஆர்டி இந்த டெசர்ட் வந்து என்னென்னா அ ஸ்வீட் ஆஃப்டர் யூர் டேக்கிங் ஹெவி லன்ச் ஆர் டின்னர் தே கிவ் யூ சம் ஐஸ்கிரீம் ஆர் ஸ்வீட் ஆர் பீடா சம்திங் லைக் தட் ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நைட் இரவு இரவு வந்து என்ன சொல்லலாம் நைட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கே என்ஐ ஜிஎஸ்டி இதுவும் நைட் இது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் கிங்ஸுக்கு வந்து சோல்ஜர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க காவலர்கள் ஸோ அவங்கள வந்து என்ன சொல்வாங்கன்னா நைட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க ஸ்வீட் ஸ்வீட்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்டபிள்யூஇடி ஸ்வீட் சாக்லேட் ஆர் சம்திங் விச் இஸ் ஸ்வீட் டு ஈட் இனிப்பு ஸ்வீட் எஸ் யூஐடிஇ இதையும் ஸ்வீட்டுன்னு தான் ப்ரனவுன்ஸ் பண்ணும் இது என்ன அப்படின்னா ஹோட்டல்ஸ் நம்ம புக் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு ரூமோட அடிஷ்னலாக எனக்கு வந்து பெட்ரூம் கிச்சன் இதெல்லாம் இருக்கணும் லிவிங் ரூம் அந்த மாதிரிலாம் சேர்த்து நம்ம வந்து புக் பண்ணுவோம் இதை தான் வந்து சூட் அப்படின்னு சொல்கிறோம் அதை சூட்டுன்னு சொல்லக்கூடாது ஸ்வீட்டுன்னு தான் சொல்லணும் ஓகேயா பிளெயின் மேடு பள்ளம் இல்லாமல் அது பிளெயின் பிளெயினாக இருக்கக்கூடியதுக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளெய்ன் பேப்பர் பிளெயின் தோசா இதை வந்து பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம் வெறுமனை இருக்கிறது அடுத்தது பிளைன் அதாவது ஏரோப்ளைன் அப்படின்றது மைட் எம்ஐஜிஎஸ்டி மைட் இட்ஸ் எ மாடல் ஆக்ஸரி வேர்ப் ஆஃப் மே ஆர் மைட் தைரியம் பிரேவரி பலமான அப்படின்னு எது வேணால் சொல்லலாம் இன்னொன்று எம்ஐடிஇ மைட் அப்படின்றது வந்து சின்ன சின்ன பூச்சி வயல்வெளிலேயோ பூக்கள்லையோ சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் இதை வந்து மைட் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க எம்ஐடிஇ மைட் குவாய்ட் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் நல்லாவே இருக்குது இட்ஸ் குவாயிட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த இதுக்கு வந்து கியூயூஐடிஇ யூஸ் பண்ணுவோம் கியூயுஐடிஇ இன்னொன்று என்னென்னா அமைதி ஓகேயா அமைதிக்கு வந்து சைலன்ஸ் இதை நம்ம வந்து அமைதியாக இரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஃபோர்டீன் வேர்ட்ஸ் ஐ கிவன் யூ த மீனிங் ஓகே கேர்ள்ஸ் டில் இயர் ஐ ஸ்டாப் கேர்ள்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ கண்டினியூ த நெக்ஸ்ட் பேஜ் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் தி தேஜ் And study the synonyms and antonyms as well as homophones for today's homework. So, thank you, girls. We'll see you in the next class.